வணக்கம் நண்பா ரொம்ப சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் தான் இந்த சூப்பர் மார்க்கெட்டை வந்து நீங்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஆனால் இதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப நம்ம ஏ டு செட் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்கள் அதிகமாக வந்து இருக்கிற இடமா பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணும் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஹவுஸ் இருக்கிற இடமா பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்து கார் பார்க்கிங் இந்த மாதிரிலாம் இருக்காது ஏன்னா பெரிய விழாவெலாம் நிறைய வந்து வரப்போ கார் பார்க்கிங்லாம் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்கள் கடையில் வந்து வாங்குவாங்க ஏன்னால் இப்போ நிறைய பேர் இது இதனால் வந்து அவங்க ஒரு வேறு கடைக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடை பார்க்குறப்பே கார் பார்க்கிங் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கடைக்கு அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டூ எயிட் லேக்ஸ் கிட்ட வரும் நீங்கள் எந்த மாதிரி ஏரியாவில் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் வந்து வேரி ஆகும் நெக்ஸ்ட்டு மந்த்லி ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் கேட்குறாங்க அப்போனா மாதம் ஒரு முப்பதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரும் அப்புறம் அக்ரிமெண்ட்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து லெவன் மந்த்துக்கு போடுறாங்க ஏன்னா நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து போட்டுங்க ஏன்னா அப்போ தான் வந்து பிஸ்னஸ் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து உங்களை காலி பண்ணுங்கள் அந்த மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாது அதுக்காக தான் வந்து உங்களுக்காக சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து பண்ணாதீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கடை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ரோடு எக்ஸ்டண்ட் பண்ணுறாங்க கடையெல்லாம் எடுக்கிற அந்த மாதிரி ஏரியாஸில் சூஸ் பண்ணாதீங்க இது இல்லாமல் உங்களுக்கு சொந்த இடமா இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸிங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு சிட்டி சைடில் இல்லை அதிகமாக இந்த க அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் இருக்கிற மாதிரி ஏரியாவில் வந்து ஒரு சொந்த இடம் இருந்துச்சுன்னா ரொம்பவே பெனிஃபிட் ஏன்னா இந்த ரெண்ட்டு அட்வான்ஸு இது எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் புரியுதுங்களா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதர் எக்ஸ்பென்ஸ் அதர் எக்ஸ்பென்ஸ்னால் எந்த மாதிரி இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து அட்ராக்டிவாக இருக்கிறதே உள்ளே உள்ள வரவங்க வந்து பார்க்கறது என்னன்னா சு ரொம்ப சூப்பராக இருக்கிற இதுவாக தான் பார்ப்பாங்க எப்படின்னா உள்ளே வந்து ரேக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் கடைக்கு அவங்க வராங்கனாவே க வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ நீங்கள் வந்து பார்க்குறப்ப ராக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு டூ த்ரீ லேக்ஸ்லேயே கம்ப்ளீட்டாக பண்ணிவிடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட் லைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறேங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஏசி ஒரு ஒன் கிட்ட வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கேமரா வைக்கிறீங்கன்னா கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஒரு பதினஞ்சு கேமரா வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கேமரா வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரவாலேருந்து ஏழாயிரரூவா வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீலிங் ஒர்க்கு எல்இடி இதுவே அது இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ஐம்பதாயிரூவா கிட்டே வந்துடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடி இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒரு ரெண்டு வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் சிசிடிவி கேமராவுக்கு இதே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு ஒரு லட்சத்து கிட்ட வந்துடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்னாவே கம்பல்சரி வந்து பார்த்திங்கனா ஜென்ரேட்டர் தேவைப்படும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு இன்னொன்று தேவை வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டெலிவரி நீங்கள் வந்து கம்பல்சரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஹோம் டெலிவரி கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களை வந்து அதிகமாக கவர் ப கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சேல்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு பைக் வச்சுக்கலாம் இல்லை ஸ்டார்டிங்ல இல்லைனா ஒரு ஆம்னி அந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்கிட்ட வந்து செலவாகும் அது உங்கள் இதை பொறுத்து தான் நீங்கள் வந்து செகண்ட்ஸில் வாங்கினாலும் சரி இல்லை நான் வந்து இல்லை ஃபஸ்ட்டு நான் பைக்லேயே கொடுக்குறேன் அப்படின்றாலும் சரி உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டெலிவரி கம்பல்சரி நீங்கள் வந்து ரெகுலராக எடுங்க அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்து அதிகமாக நடக்கும் புரியுதுங்களா இப்போ இதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோதான் பண்ணணும் ஏன்னா இந்த அதர் எக்ஸ்பென்சிவ்வே நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் வாங்குறதுக்கான அமௌண்ட் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு உள்ளே வேலை செய்கிறது டெக்கரேட்டிவ் அது டிசைன் இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நிறைய செலவு பண்ணிவிட்டு கடைசியில் ஸ்டாக் வந்து பை பண்ணுறப்ப அமௌண்ட் இல்லாமல் நிறைய சூப்பர் மார்க்கெட் வந்து உட்காந்துருக்கு அந்த தப்பை வந்து நீங்களும் பண்ணாதீங்க புரியுதுங்களா இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு இந்த சூப்பர் மார்க்கெட்டுன்றதால ஏழு லட்சத்துலேருந்து எழுபது லட்சம் கூட வாங்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் அதிகமாகவே இருக்குது இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து ஒரு எட்டு லட்ச ரூபாலேருந்து ஒரு பாஞ்சு லட்ச ரூபா கிட்டே நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை ஸ்டாக் வந்து ஏழு லட்ச இருந்து ஒரு பாஞ்சு லட்சரூவா ஓவராலாக வந்து ஒரு இருபது லட்ச ரூபாலேருந்து ஒரு முப்பது லட்சரூபா நீங்கள் கம்பல்சரி ஒரு மினிமம் ஒரு இருபது லட்ச ரூபா தான் ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ண முடியும் போயிடுதுங்களா இதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து பண்ண முடியாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக்லேருந்து நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும் ஹாலிடேஸே வந்து இதுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடேஸில் தான் வந்து அதிகமாக சேல்ஸ் நடக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் சேலரி சட்டே சண்டேல தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதிகமாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பை பண்ணுற டைமே தான் சாட்டர்டே சண்டே நீங்கள் ஹாலிடேஸே வைக்கக்கூடாது அப்புறம் பிரேக் டைமை இந்த மாதிரி எந்த ஒரு டைம்மே இருக்கக்கூடாது உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கடை ஓப்பனிங் வந்து ஒரு மா ஒரு நாள் எட்டு மணிக்கு திறகுது ஒரு நாள் பத்து மணிக்கு திறகுது அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு கரெக்டான ஒரு டைம் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவர் வந்து மேன் பவர் ஆஃப் ஸ்டாஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேன் பவர்னால் எவ்வளோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டு யார் தேவைன்னா ஒரு மேனேஜர் கம்பல்சரி தேவை எவ்வளோ ஸ்டாக் வருது போகுது அப்புறம் வந்து ஸ்டாக் இல்லாத ஸ்டாக்லாம் இது பண்ணுறதுக்கு அப்படின்றதால ஒரு சூப்பர்வைசர் தேவை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கவுண்டரில் வந்து ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ரெண்டு பேர் ஒரு டோட்டலாக ஒரு நாலஞ்சு பேர் கிட்டே வந்து இருக்கிறாங்க இதை வந்து நீங்கள் ஷிஃப்ட்டு மாற்றி கூட விடலாம் மார்னிங் ஒரு மார்னிங்லேருந்து மதியம் வரைக்கும் ஒருத்தர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதியத்துலேருந்து நைட் வரைக்கும் ஒருத்தர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணி விடலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி விடுறப்ப அவங்களுக்கு வந்து டயார் தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி இல்லை நீங்கள் ஒரே ஸ்டாஃபே வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கஸ்டமர்ஸை வந்து இது பண்ண மாட்டாங்க எடுத்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க புரியுதுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனேஜர்ஸ்லாம் வந்து நீங்கள் சேல்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டாயிரரூவா மினிமம் ஒரு பதினெட்டாயிரரூவா கொடுத்தா தான் வருவாங்க அப்புறம் ஸ்டாஃபுக்கெலாம் வந்து நீங்கள் ஒரு ப பத்தாயிரத்துலேருந்து பாஞ்சாயிரம் அது நீங்கள் கொடுக்குறது தான் ஏன்னா அவங்க வந்து எல்லா நாளுமே ஒர்க் பண்ணுறாங்க சாட்டர்டே சண்டே லீவ் கிடையாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு லீவ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரேக் இந்த மாதிரிலாம் கிடையாது அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஏற்ற மாதிரி இதில் வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு ஒர்க்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம் எந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து பை பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி அந்த மல்லிகை கடை ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் சாக்லேட் பாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி மெட்டீரியல்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஓல்டு மெட்டீரியல்ஸ் இந்த பாத்திரம் அந்த மாதிரி இதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டமே கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நிறையவே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸ் அப்புறம் மில்க்கு இந்த மாதிரி ஓவராலாக இந்த எல்லா ஐட்டம்ஸ் இதுவே சொல்லிகிட்டே போனான்னு நிறைய பேரும் நான் மினிமம் ஒரு ஒரு சில ஸ்டாக் மெயின் ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்து சொல்லியிருக்கேன் நான் சொல்லிகிட்டே போனான்னு எவ்வளோ ஸ்டாக் வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னால் இப்போ மல்லிக்கடானு இது இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ வரும் ஒரு ஒரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே பெற்றுருக்கோம் நம்ம ஏழு இப்போ ஒரு இருபது லட்சத்துலேருந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அளவுக்குள்ள ஸ்டாக் வந்து இறக்கலாம் புரியுதுங்களா அது அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு கடையில் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வச்சுக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் ஒர்க்கை பற்றி பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோப்பரேட்டர்ஷிப் ஒன்று இருக்குது பார்ட்னர்ஷிப் ஒன்று இருக்குது இதில் பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக லாபம் இருக்காது ப்ரோப்ரேட்டர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லாபம் இருக்குது இப்போ வந்து இதே உமன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது அப்புறம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு பேன் வேணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கணும் கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கொய்பிங் மிஷின் ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும் பின் நம்பர் வாங்குற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டி இதை மட்டும் நீங்கள் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூணு லட்சரூவா கிட்டே ஜிஎஸ்டியாக வந்து போவோம் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டிலாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் மந்த்லின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் கிட்ட நீங்கள் வந்து ஈஸியாக அதில் சம்பாதிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு ஸ்டாஃப் இது எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு வர அமௌண்ட்டு எப்படி இருந்தாலும் ஒரு பன்னெண்டு லட்சம் கிட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் இல்லை பதிமூணு லட்சம் கிட்ட சாலிடாக வந்து நிற்கும் இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ரெட் நீங்கள் போட்ட அமௌண்ட்டை சீக்கிரமே வந்து வெளியே எடுத்துடலாம் நீங்கள் சூஸ் பண்ணுற ஏரியாவை பொறுத்து தாங்க இருக்குது நீங்கள் எந்த மாதிரி ஏரியாவில் சூஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு இது வந்து நான் மினிமம் ப்ராஃபிட் தான் சொல்லியிருக்கேன் இதுவே சேல்ஸ் இதை விட அதிகமாக நடந்துச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட் மந்த்லி வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க இதுவே நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வர மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் அதிகமாக மூவிங்கில் இருக்கிற ஏரியாவை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் நாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற ஐடியா வந்து உங்களுக்கு வந்துருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட விட ஒரு பெஸ்ட்டான ஐடியோஸில் பார்ப்போம்